பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, அது என்ன ராகி களின்னு நீங்கள் கேட்டுக்கணும்ல. அம்மா உங்களுக்கு உங்களுக்கு கடன் வந்து ஏறணுமா கடன் கழியணுமா? அப்ப கழியில விளக்கு போடுங்கன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே? கடன் கழியணுங்கிறீங்க, அப்ப கழியில விளக்கு போடுங்க. கடன் கழியுதுல்ல, நீங்க ராய் எவ்வளவு சிறுசா இருக்குதுன்னு பாருங்க. சின்ன கடனை வாங்கித்தான், ராய் மாதிரி சின்ன கடனை வாங்கித்தான், அந்த சின்ன சின்னதாக சேர்ந்து ராய் கருது மாதிரி பெரிய கடனாகி அவ்வளவு கடனை ஆனது தான் அந்த ராய் கருது. அப்போ அந்த ராய் கருது நசுக்கி அந்த காலத்தில் கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டியும் நல்லெண்ணையும் கலந்து தீபம் போட்டாங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகுங்கிறது ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. எப்படி? இன்னும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் களியில் விளக்கு போடுங்க. எப்பவுமே கடன் அடையணும்னா கருப்பட்டியில் ஒரு குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா ஐயா? கருப்பட்டியிலேயே ஒரு சின்னதாக குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கருப்பட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டீங்கன்னா உங்களுடைய மூதாதையுடைய கடன் தீர்ந்து போயிடும். அது எதனால? அனுசம் என்பது சனியோட வீடு, அனுசம் தான் பணம் கருப்பட்டி, சனி என்பது மூதாதிகளுடைய கர்மா, அந்த மூதாதியுடைய கர்மா நம்மளுக்கு தொடராமல் இருக்கணும்னா கருப்பட்டி தீபம் போட்டீங்கன்னா அன்னையில இருந்து மூதாதிகளுடைய தோஷம் நீங்கி உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அம்மா நீங்க வீட்லயும் போடுங்க, கோவில்லையும் போடுங்க. உங்களுக்கு அம்மா அந்த காலத்தில் அனுச நட்சத்திரம் தானே பனை மரம். நான் ஒன்று முந்தா நாள் யாரோ குழுவில் கேட்டாங்க, யாருன்னு ஞாபகம் டக்குன்னு வரல, சொல்கிறேங்க. புதனும் சனியும் யாராருக்கு சேர்ந்துருந்தா தலை செய்வாமல் போங்க, உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யணும்னு சொன்னேன். சார் இந்த காலத்தில் தலை செய்வாமல் எப்படி போகிறது அப்படின்னு பிரச்சனை. யாருக்கெல்லாம் புதனும் சனி சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது தலை கோதிட்டு போனாங்கன்னா இப்படி தலை கோதிட்டு இப்படி போனால் இப்படி தலை கோதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனால் சீப்பு வேண்டாம், இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பார்க்காம தலை கோதாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் புதனும் சனி வேலை செய்யும். அது என்ன காரணம் அப்படின்னா இந்த பனை மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சனி என்பது சாம்பல் நிறம், கருப்பாக இருக்கும். இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய பனமொழி ஓலை மட்டும் தலையை விரித்து மாதிரியே போட்டிருக்கோம். அப்போ புதனும் சனியும் சேர்ந்துக்கிறவங்க பனைமரத்தில் எப்படி தலை விரிச்சிருக்குதோ அது மாதிரி நீங்களும் தலை வந்து ஒழுங்காக சீவிட்டு போகாமல் தலை விரித்து மாதிரி இருந்தால் புதனும் சனி உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ யார் தலை செய்வது யார் தலை செய்யக்கூடாது தெரியுதா? அம்மா கரெக்ட் தானே? கேரளாவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தண்ணி சடை போட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த புதனும் சனியும் அவங்களுக்கு இருக்கிறனால எப்போ போனாலும் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க கிட்ட சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பெரிய கடனை மாட்டிக்கவே மாட்டாங்க. அது 10 ரூபா தான் வருமானமே மாதம், அதை போய் என்ன கடன் வாங்கி கட்டுவீங்க? வயிற்றுக்கிழமை சரியாக இருக்கும், அடுத்த மாதம் அப்படியே போகும். ஜம்முன்னு 2 நேரம் குளிச்சிருவாங்க. எப்பவுமே சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறது கேரளா தான். கேரளாவில் தாமரை கோலம் அதிகமாக இருக்குதுங்களா? இருக்குங்க ஐயா. அப்போ மகாலட்சுமி வாசம் கேரளாவில் இருக்குது.
நெல் அதிகமாக போடுறாங்க, நெல் குப்பி மாதிரி ஒன்று செய்கிறாங்க, அங்கே தான் நடக்குது. ரெண்டாவது அங்கே தண்ணி பசுமையான ஏரியா சந்திரனோட ஆதிக்கம். அப்போ இவங்களுக்கு ரெண்டு நேரம் இங்கே தண்ணி ஊற்றிக்கிறாங்க, அப்போ ரெண்டு நேரம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. அப்போ இவங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கேரளா ஒரு பசுமையான ஒரு காரணமாக வருதா இல்லைங்களா? ஆ, அப்போ அந்த ஜாதகத்தில், ஆ அந்த ஜாதகத்தில் நாம் எப்பவுமே பாருங்கள், ரெண்டு நேரம் நம்ம குளிச்சோம்னு வைங்க, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அது எதனாலேன்னு சொல்லுங்கள். ரெண்டு நேரம் குளித்தா நம்மளோட ஜாதகம் நல்லா இருக்கும், தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி தான். என்ன காரணம் கேளுங்க. அதாவது காலையில் சூரிய உதயத்தில் குளிச்சறீங்க, குளித்து முடிச்சுட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் குளிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நிலா மறையும் போது குளித்து சூரிய உதயத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சு நிலா வரும்போது சந்திரனோட ஆதிக்கம், மறுபடி குளிங்கங்கிறாங்க. எல்லாமே ரெண்டு தான், அப்போ அது கணக்கு வருதா இல்லையா? அப்போ குளிக்கிறது கூட இரண்டு தடவை குளிங்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து 16 நாள் இடவிடாமல் 2 நாள் குளித்தா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகும் என்று பொருள் சொல்லுது. உங்க ஜாதகத்தில் இருக்கிற வக்கரம் நிவர்த்தி ஆகுமா 2 நாள். அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மாதம் 2 நாள், வாரம் 2 நாள், மாதம் 2 நாள், கடைசிக்கு வருடம் 2 நாள், எல்லாமே 2 தூக்கி வச்சதுக்கு காரணமே முன்னோர்கள் எல்லாமே தலை குளிக்கிறதுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எல்லாமே 2 வச்சுக்கிறாங்க. அதனால தான் பிறந்த நாள் அன்னைக்கு கற்ப நாள் அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, சவரம் பண்ணக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, பிரயாணம் போகக்கூடாது, பிறந்த நினச்சத கற்ப நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, ஆஸ்பத்திரி போய் இன்னொருத்தர் போய் பார்க்கக்கூடாது. அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் கர்மம் நம்மளை ஏதாவது ஒரு ஆஃப் பண்ண பார்க்குமா? அதனால் ஜென்ம நட்சத்திரம், அதனால தான் பஞ்சாங்கத்தில் எழுதும்போது ஆதி எந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நீக்கி நின்றது இருப்பு வருஷம் மாதம் தேதி நீங்கள் எழுதுறீங்க. அப்போ கற்ப நாள் தானே எழுதுறீங்க, அந்த கற்ப நாள் அன்னைக்கு மட்டும் ஆகாத காரியத்தை செய்யாதீங்கிறது தானே ஆதிகால பரிகாரம். ஆ, அதனால் நீங்கள் இந்த கடனுக்கும் கூட போன வாரம் ஒருத்தர் வந்து களியில் விளக்கு போட்டவர் ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். என்னங்கன்னு கேட்டேன், நீங்கள் களியில் விளக்கு போட சொன்னீங்க, அது என்ன போச்சுன்னா வீடு தலைவர் ஆபத்து, அந்த வீடு போக போகுது, அதனால் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு 6 மாதமாக பார்ட்டிலெல்லாம் பிடிச்சி அந்த வீடு விற்க முடியல. இந்த களியில் விளக்கு போட சொல்கிறாரு, இந்த களி வாங்குறக்காவது ராய் வாங்குறக்காவது காசு இருக்கிட்டுன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு களி கிளறி அந்த களியில் எல்லாம் குழியை வெட்டி அதுக்குள்ளே தீபமெல்லாம் போட்டு அவர் முருகன் கோயிலை சொன்னாருன்னு சொல்லி போட்டு எதுக்கு அவர் சொல்லிக்கிறத போய் செய்வன்னு செஞ்சார். அங்கே பேங்க்லேருந்து கூப்பிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் இதுவரைக்கும் கட்டண காசெல்லாம் கிடைக்காது, அந்த வீடு ஏலத்துக்கு போக வேண்டாம், ஒருத்தர் நீங்கள் எவ்வளவு வந்து அந்த இடத்தோட சொத்து மதிப்போ அவ்வளோ மதிப்பு கொடுத்துருங்கிறாரு, கையில் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருன்றாரு, கையெழுத்து வேணால் போட்டிருங்க சொத்து அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. அந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இடமும் நிம்மதியாக விற்று கடைசியில் ஆண்டியாக போகிறவருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகி பார்ட்டி போகும்போது விற்று போட்டு வெறுங்கையில் போனால் நான் வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒரு 10 கட்டை எடுத்து கொடுத்து என்னை மனசார வாழ்த்து எனக்கு வீட்டு சாவி கொடுக்கணும்னு வாங்கிட்டு போனார். அவர் ஸ்வீட்டை வாங்கிட்டு எங்கிட்ட வந்தார். அப்போ களி பரிகாரம் வேலை செய்தா இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷங்கம்மா. பாருங்க எங்கேயோ எங்கேயோ இருக்குது. என்னங்கம்மா? ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு நாம் எதையும் போய் முன்னாடி போகக்கூடாது, செக்கில் கையெழுத்து போடக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யாராவது ஒருத்தருக்கு எதிராளி கூப்பிட்டு ஃபோன் பேசக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாமல் ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு விருந்தாளியில் கூப்பிடக்கூடாது. நம்ம கற்ப நாள் அன்னைக்கு கற்ப நாள் அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது மெயினாக.
அம்மா போடுங்க 12 கரத்துக்கு சீரக விளக்கு போட்டவங்க எல்லாம் ஸ்டாரா இருக்காங்களே அம்மா நீங்க நீங்க உங்க வீட்ல நான் நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்துல ஐப்பசி மாசம் பிறந்த ஜாதகம் ஐப்பசி மாசம் பிறந்த ஜாதகம் சூரியன் எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க ஐப்பசி மாச சூரியன் எங்க இருப்பாருமா துலாத்துல என்ன கிரகம் நேசங்க பகல் பூராமே லைட்ட போட்டு வைங்க இரவுலயே ஆப் பண்ணாதீங்க பகல்லயே ஆப் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ரூம் பாது வந்து பகல் ஃபுல்லா லைட் ஏறிட்டு இரவுல லைட் ஏறிட்டு கரண்ட் பில் கட்டினா பரவாயில்லைன்னு இப்ப அவர் கொஞ்சம் கடல இருந்து தப்பிச்சிருக்கிறார் காரணம் என்னன்னா ஏற்கனவே இவருக்கு சூரிய நேசம் பத்தாவதுக்கு ஊட இருட்டா வச்சிருந்தா இவர் எப்படி பிரைட் ஆவாரு அதனால வெளிச்சத்துல வைங்கன்னு சொன்னேன் இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் மாற்றம் வருது எப்படின்னு பாருங்க சின்ன விஷயம் தான் எப்படி வேலை செய்து வரும் நீங்க எதைய வந்து உயிர் கொடுக்குறீங்களோ அதுதான் வேலை செய்யும் ஒருத்தர் கும்பராசிக்கார் வந்து கேட்குறாரு குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே நான் இருக்கிறேங்கன்னு அதை ஏன் சுலோகத்துக்கு தகுந்த மாதிரி குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே இருக்கிறீங்க குடத்துக்குள்ள 9 நவதானியத்தை குறவள வரைக்கும் அந்த குடத்துல வந்து தலை வரைக்கும் போட்டு அதுக்குள்ளேயே விளக்கு வச்சு அதை பத்த வைங்க விளக்கு இருக்கட்டும் அதை எடுத்து கடவுளுக்கு எடுத்து வெளியில் வைங்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்கல்லன்னு அதுலேருந்து அவர் கும்பப்பானை கமத்துறதில்ல விளக்கை உள்ள வரிச்சு வச்சு வெளியில் கடவுளுக்கு வைக்கிறாரு அவர் வாழ்க்கை சீர்திருத்தமாக இருக்குது அப்போ இது மாற்றம் வருதா இல்லையா சொல்லுங்க நீங்க மாறலினால் உங்க ஜாதகம் உங்களை மாத்தாது நீங்க மாத்தினால் உங்க ஜாதகம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்ப எல்லா விஷயம் இருக்கா இல்லையா சீரக விளக்கு சீரக அம்மா சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்களே சீரக விளக்கு பத்தி சொல்லுங்க சீரக விளக்கு எதுக்கு போட சொல்லுங்க சீரக விளக்கு நீங்க போட சொன்னீங்கல்லையா அதே மாதிரி கரெக்ட்டா வீட்ல சீரக விளக்கு போட்டு ரொம்ப பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்க்கையில அனுபவிச்சிட்டு இருக்கீங்கல்லையா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க படிப்படியா அவங்க வளர்ந்த அந்த விளக்கு வந்து ஆதி காலத்துல நல்லா பாருங்க சாய்பாபா வந்து பிச்சை எடுத்திருக்கார் கோலாப்பூரில் பிச்சை எடுத்திருக்கார் அவர் பிச்சை எடுக்கிறது என்ன பிச்சை எடுத்தார்னா கடைக்கு எண்ணெய் வாங்கி பிச்சை எடுத்து பாபா கடவுளுக்கு விளக்கேற்றதுக்காக 6 மணி ஆனா 6 மணி ஆச்சுன்னா சூரிய அஸ்தமனமானா கடவுளுக்கு வந்து ஜோதி ஏற்றி வைக்கணும்னு சொல்லி சாய்பாபாவே போய் கடைக்கடையில் போய் பிச்சை எடுத்துக்கிறார் இவர் பிச்சை எடுத்துக்கொண்டு போய் தீபம் போட்டிருக்கார் அதில் சில கடைக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்காம ஒரு நாள் கடவுளவே நீ விளக்கு வந்து தினம் நீ கடவுளுக்கு எங்கிட்ட எண்ணெய் வாங்கி ஏத்துறைய இப்படியே ஏற்றி ஏற்றி நீ பண்ணுறையல்ல ஒரு நாள் நான் உங்களுக்கு எண்ணெய் தரமாட்டோம் இன்னைக்கு எப்படி நீ விளக்கு ஏற்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாய்பாபா என்ன பண்ணிக்கிறாரு எல்லா கடையிலையும் போய் படி எடுத்துகிட்டு போய் எண்ணெய் கேட்டிருக்கிறார் அந்த எண்ணெய் போய் கேட்க எல்லாருமே கடையில் இல்லை போப்போன்ட்டாங்க கரெக்டாக 5 மணியும் ஆகிப்போச்சு ஊருக்குள்ளேயே பூராமே கடையில் பூரா எண்ணெய் கேட்டிருக்கிறாரு எண்ணெய் யாருக்குமே தெரியல எண்ணெய் யாருக்குமே கொடுக்கல விட்டு விட்டு வருதுங்களா என் அம்மா பேசுறது கேக்குதுங்களா அப்போ என்ன வந்து யாருமே கொடுக்கல அப்போ பகவானுக்கு விளக்கேத்தி ஆகணும் அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது சாய்பாபா மனிதனாக இருந்து மகானா மாறினவர் தான் சாய்பாபா கடவுளே இன்னைக்கு வந்து நான் உனக்கு விளக்கேத்தணும்
மணி 6 மணி ஆக போகுது. எனக்கு விளக்கேத்தருக்கு எதுவுமே ஊருக்குள்ள யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்னன்னே தெரியல. நான் வந்து என்ன கொடுக்காதனால இதே படியில நான் தண்ணியை மோந்து நான் பத்த வைக்கிறேன். சக்தி இருந்தா நீ எரியோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தண்ணி கொண்டு போய் மோந்து எண்ணெய்க்கு பதிலாக ஊத்துறாரு. பந்தம் எடுத்து விளக்கேற்றுறாரு. விடிய வரைக்கும் அந்த பந்தம் வந்து அபூர்வமாக எரிஞ்சிருக்குது. அப்போ சாய்பாபாவுடைய மகிமையை, ஒரு மனிதன் கடவுளுக்கு நிகரானவராக இருந்தால் பச்சை தண்ணியிலையும் விளக்கறியுங்கிறத பாபா தானே விளக்கு போட்டு காமிச்சிக்கிறாரு. எப்படி? அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எதுக்காக தீபம் போட்டாங்கன்னா, அக்னியில தான் நம்மளுடைய கர்மாவினையை எரிக்க முடியும், அதற்காக விளக்கு போட்டு காமிச்சாங்க. இந்த விளக்கு, இந்த விளக்கில் நல்லா பாருங்க, செம்மண்ணை எடுத்து, செம்மண்ணவே நீங்கள் எடுக்கிறீங்க, அதைய குழச்சி விளக்கு செய்கிறீங்க, செம்மண்ணைக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்தது நல்லெண்ணெயை ஊற்றுறீங்க, அதுக்கடுத்தது திரிய போடுறீங்க, அதுக்கடுத்தது தீபம் போடுறீங்க. இந்த தீபம் எங்கே பிறந்ததுன்னா, மேஷ ராசியில் என்ன கிரகம் உச்சம்? சூரிய உச்சம். சூரிய உச்சம். அப்போ மேஷம் என்பது செவ்வாயோட வீடு. செவ்வாய் என்பது முத முதன் ஒரு மனிதன் பிரசவமாகி செம்மண்ணில் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். மண் எல்லாமே செம்மண் எம்மண்ணுக்கு தோஷம் இல்லைங்கிறது காரணமே, அந்த காலத்தில் செம்மண் பூமியாக வாழ்ந்ததுனால அந்த காலத்தில் மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சாங்கன்னா குங்குமத்துக்கு சமமாக, அதனால் செம்மண்ணிலேயே குழச்சி விளக்கு செஞ்சு அது செவ்வாயோட ஆதிக்கம். அங்கே சனி நீசம், அந்த எண்ணெய் குறைஞ்சு அது ஒன்றும் இல்லாமல் போக போகுது. அதனால் செவ்வாய்க்கு சனி நீசம், அதனால் சனி பகை, ஊற்றுன எண்ணெய் இருக்காது. அதனால் சனி என்பது நல்லெண்ணெய். அந்த இடத்துல திரிய போடுறதுக்கு, திரி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பருத்தி பஞ்சு, பருத்தி ஆடை எல்லாமே சூரியன், அதனால் பருத்தி பஞ்சில் தீபம் போட்டுக்கிறாங்க. பருத்தி சோலையை நிறுத்தி கேட்டேன் தீபம் என்று சொல்லுன்னு அந்த பருத்தியில் திரிய போட்டு, அங்கே சூரிய உச்சம் என்பது அங்கே சிவனுக்கு வந்து சிவலோக பதவிக்காக அன்னைக்கு ஜோதி ஏற்றின இடம், முதல் முறையாக விளக்கு தோன்றின இடம் செவ்வாய் வீடு. எப்படி? அப்போ மேசத்துக்குள்ள இத்தனை ரகசியம் இருக்குதான்னு நீங்க கேக்குறீங்க. அந்த செவ்வாய் சூரிய உதயத்துல, சூரிய உதயத்துல நீங்க தீபம் போட்டு, சூரிய அஸ்தமனமானால் இருட்டாகிறதுனாலதான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு தீபம் எரிஞ்சு போய் அது அமைஞ்சு போகிறத சூரிய உதயத்தை வச்சு கணக்கு போட்டதுனாலதான் அங்க ஏத்தனை டிகிரி, 1 டிகிரி, 180 டிகிரி அஸ்தமனமானால் அந்த தெய்வம் அமைஞ்சிருங்கிறது தான், அங்கே சூரியன் அமைஞ்சிருங்கிறது தான் அங்கே நீசத்தன்மை கொண்டு போய் துளாராசியில் வச்சுருக்காங்க. எப்படி? இப்படியெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணலாங்களோ இதை பூரா நீங்கள் காலச்சக்கரத்தை பிடிங்க, நம்ம வாழ்க்கை சக்கரம் மாறியே தீரும். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூளை 6 நாளில் மண் தின்றும். 6 நாள் வரைக்கும் ஒரு பிரேதம் உடம்புல, ஒரு பிரேதம் உடம்புல மண் திங்காது. மூளையை மட்டும் 6 நாள் ஆனதுக்கப்புறம் தான் மண் திங்கும். பல் வந்து 32 நாள் ஆனால் நம்ம மண்டையோட்டிலிருந்து பல் உதிர்ந்துடும். அது வரைக்கும் 32 நாளைக்கு அந்த பல் பல்லாகவே இருக்கும். அப்போ ஏன் 32 வயசுக்கு மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம்? மூளை ஏன் 6 நாளுக்கு அப்புறம் மூளைனா, நம்மளுடைய அறிவு 6 நாள் 6வது அறிவு, அதனால் 4 கூட வச்சுத்தான் மூளை அழியுது. அப்போ 6 நாளுக்கு அப்புறம் தான் மூளை அழியுது. 32 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பல்லெல்லாம் விழுந்து மண்ணுக்குள்ளே போகுது. அப்போ இதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஒரு ஒரு கணக்குகளை வச்சுருக்காங்களே இல்லையா, சொல்லுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஜோதிட வகுப்பில் இப்பளவு நல்ல நல்ல விஷயங்களை பூரா நீ உங்களையும் பேச வச்சு நான் அழகு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த மாதிரி ஜோதிடமும் இருக்கணும், அதுக்குள்ள ஆதிகால பரிகாரமும் இருக்கணும், மக்களுக்கு ரமணியும் இருக்கணும். நம்ம ஜோதிடத்தில் எல்லா சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கணும், கிரகச்சேர்க்கையும் தெரிஞ்சுக்கணும்,
கால சக்கரத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்த கலவை தான் இந்த ஜோதிட வகுப்பு, ஆதிகால பரிகார வகுப்பு. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான கோணத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொன்னதுக்கு காரணம். நம்ம ஆரம்பிக்கிறது என்னமோ 8:30 அது காலமும் நேரமும் பார்த்து ஒரு மனிதன் வந்து நேரம் வாட்சி பார்த்துட்டு டைம் ஆச்சுன்னு போகிறது வந்து கிரகம் வந்து ஒரு பிரசவம் ஆகும்போது நீங்கள் எழுதி வைங்க இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பெற்று கொடுக்கும்னு எழுதுங்க, நெசமாக நடக்குமான்னு பார்க்கலாம். அப்படி நடக்கவே நடக்காது. கால நேரத்தை கிரகத்தை எல்லாம் கணித்து இந்த உலகத்தில் நம்ம கால நேரம் பார்க்காம ஜோதிடத்தை மக்களுக்கு நேரகாலம் பார்க்காம சொல்லி கொடுத்து அவங்களும் நேரகாலம் பார்க்காம நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கும் ஜோதிடத்தை நேரகாலம் பார்க்காம பார்த்து எப்படியோ அவங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஜோதிடருடைய கடமை, கரெக்டாக இல்லைங்களா? ஆ அவ்வளோதான். நேரகாலமெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்? நம்ம என்ன ஆபீஸ் உத்தியோகமா? சாஸ்திரத்தை எடுத்து வச்சோம்னா சுவாரஸ்யமான பேச்சு என்னெல்லாம் உங்கள் ஞானத்தில் இருக்குது அதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்தாகணும். இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஜோதிட சர்வீஸ் பக்காவாக பண்ணிட்டு போகணும். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க, அந்த பேர் கிடைச்சது நல்ல பிரபஞ்சமே வாழ்த்து நம்மளை. அது வரைக்கும் நம்ம இந்த ஜோதிட சாம்ராஜ்யத்துக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த ஜோதிட தொழில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இதை ப்ராப்பராக பண்ண வேண்டிய கடமை நம்ம கையில் தானே இருக்குது.